अपार कारुण्य सौशील्य वात्सल्य औदार्य ऐश्वर्य सौंदर्य महोदधे अनालोचित विशेष अशेष लोकशरण्या प्रणतार्तिहरा आश्रित वात्सल्यैक जलधे अनवरत विदित निखिल भूत जात याथात्म्या अशेष चराचर भूत निखिल नियमन निरता। இப்படியெல்லாம் எம்பெருமானை அழைக்கின்றார் சுவாமி எம்பெருமானார். அவன் எப்பேற்பட்டவன்? அர்த்திகல்பகன், ஆபத்சகன், பிரணதார்த்திஹரன். ஆம், அர்த்திகல்பவன். தன்னை தன் அடியார்களுக்கு அவர்கள் என்ன பிரார்த்திக்கிறார்களோ அப்பேற்பட்டதான பிரார்த்தனையை அவன் பூர்த்தி செய்வதற்காக அவர்கள் கேட்பதையெல்லாம் கொடுக்கக்கூடியவன். தன்னை தரும் கற்பகம், தனக்கே என்னை தந்த கற்பகம் என்று ஆழ்வார் அருள் செய்வார். அர்த்தி கல்பகா ஆபத்சகா. அடுத்தது ஆபத்சகன், விதி வாய்க்கின்ற காப்பார் யார் என்று இருக்கக்கூடிய சமயத்தில் எல்லாம் ஓடி வந்து ரட்சிக்கக்கூடியவன் யார்? இவன்தானே பிரணதார்த்திஹரா. அடுத்தது பிரணதார்த்திஹரன், தன் பக்தர்களுக்கு ஏற்படக்கூடியதான கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியவன். அத்தகைய பரமாத்மா அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்யன். இவன் இவன் இப்படிப்பட்டவன், இவனைத்தான் காப்பாற்றுவேன், அவனை காப்பாற்ற மாட்டேன் என்பதெல்லாம் சொல்ல மாட்டான். சமோகம் சர்வபூதேஷு என்பதாக எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரி ஏகை பாவத்துடன் இருப்பதனாலே எல்லோரையும் சமமாக பாவிப்பவன். அவனுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், என்னிடத்தில் மகாவிஸ்வாசம் இல்லாமல் இவர்கள் வீணாக போகிறார்களே. என்னை பெருகைக்காக இவர்களுக்கு எத்தனையோ விதமான ஜென்மாக்களை நான் கொடுத்திருந்தும் கூட அந்த ஜென்மாக்களினுடையதான முக்கியத்துவத்தை உணராமல் அந்த ஜென்மாக்களை அவர்கள் வீணாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பரமாத்மா நம்மை குறித்து நிர்வேதப்படுகிறான். பிரபோ, இது வரையிலும் எப்படித்தான் இருந்தேரோ தெரியாது, எத்தனை பிறவிகள் பிடித்த பிறந்தேரோ தெரியாது. நீயோ பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய தொமேவ மாதாஜ பிதா தொமேவ என்னும்படியாக இந்த லோகத்திற்கு தாயாக தந்தையாக இருந்து கொண்டிருக்கிறார். நீதான் எனக்கு எல்லாம். இப்பொழுது இந்த ஞானத்தை உன்னுடைய அனுகிரகத்தினாலே நான் பெற்றிருக்கிறேன். உன் அனுகிரக விசேஷத்தினாலே அத்தகைய ஒரு பாக்கியராசியத்தை நான் பெற்றிருக்கும் பொழுது அதனை நான் இழைக்கலாமா? எப்பொழுது இந்த தேகத்தை விடுத்து உன்னிடத்தில் வந்து சேர்வேன் அப்பா என்பதாக கேட்கிறார். இந்த தேகத்தை கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாரோ என்று ஆழ்வார்கள் கேட்பார்கள். பிறந்தாகிவிட்டது என்பதற்காக தேகத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கலாமா? அனித்யானி ஷரீராணி விபவோ நைவசாஸ்வதா என்ற தேகம் என்பது எந்த சமயத்தில் எப்பொழுது விழுந்துவிடும் என்பதாக தெரியாது. மின்னின் நிலையில மண்ணுயிராக்கிகள் ஒரு மின்னலை போன்று தோன்றி வரையக்கூடிய இந்த தேகம், அதனால் ஒருவிதமான பிரயோஜனமும் இல்லை. ஆகையால் பிரபோ தேவரேவா, உனக்கு எப்பொழுதும் கைங்கரியத்தை செய்ய வேண்டும், உன்னையே நான் நினைத்திருக்க வேண்டும், உன்னிடத்தில் வந்து சேர வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கும் பொழுது ரங்கநாதன் ராமானுஜருடையதான அத்தனை கேள்விகளுக்கும் பதிலொலி செய்கிறான். எத்தனை வார்த்தைகள் சொல்லியிருக்கிறான். வார்த்தை அறிபவர் மாயவர்க்கன்றி ஆவரோ என்னும்படியாக ஞானப்பிரானாக அவன் அருளி செய்ததான ஒரு வார்த்தை அது மெய்மை பெருவார்த்தை. ராமபிரானாக அவன் அருளி செய்திருக்கக்கூடியதான வார்த்தை அது கடற்கரை வார்த்தை. கண்ணனாக அவன் அருளி செய்திருக்கக்கூடியதான வார்த்தை அது தேர்தட்டு வார்த்தை. ராமானுஜரை பார்த்து ரங்கநாதன் சொல்லும் அந்த வார்த்தையானது நமக்கு சம்பிரதாய வார்த்தை. அதுதான் நமக்கு சத்திய வார்த்தை. அதுதான் நம்மை ஓய்விக்கக்கூடியதான வார்த்தை. நீ இவர் பிரார்த்திக்கிறார், சுவாமி நான் எப்பொழுது உன்னிடத்திலேயே இருந்து கொண்டு எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தனோடு ஒற்றுமை உமக்கே நாமாட்சைவோம் என்னும்படியாக உமக்கு கைங்கரியத்தை செய்ய முடியும். பகவதனுபவோகம் ததாவித பகவதனுபவ ஜனித அனவதிக அதிசய பிரீதிகாரித அசேஷ அவஸ்தோச்சித அசேஷ சேஷதைகரதி ரூப நித்யகிங்கரோ கதாஹம் பவானி. அப்படி ஒரு நித்திய கைங்கரியத்தை எப்பொழுது செய்யப் போகிறேன்? இப்பொழுது செய்யவதெல்லாம் கைங்கரியம் என்றால் கூட இந்த கைங்கரியம் மீண்டும் இல்லத்திற்கு திரும்பிச் செல்வது திரும்பி வருவது என்பதாக இல்லாமல் எல்லா சமயத்திலும் எல்லா காலங்களிலும் எப்படி அந்த லக்ஷ்மணன் பெருமானை விட்டு பிரிந்திருக்காமல் எல்லா சந்தர்ப்பத்திலும் அந்த பெருமானுக்கு எப்பொழுதுமே ஒரு கைங்கரியத்தை செய்து கொண்டே இருந்தானோ, ஏன் பிராட்டி கூட இல்லாத சமயத்தில் லக்ஷ்மணன் பரமாத்மாவிடத்தில் இருந்து கொண்டு அந்த கைங்கரியத்தை செய்தானோ, அத்தகையதொரு கைங்கரியத்தை நான் செய்ய வேண்டும். அந்த கைங்கரியத்தினால் எனக்கு நல்லதொரு பலன் சித்திக்க வேண்டும் என்னும் பொழுது அதற்கு ரங்கநாதன் பதிலாக அருளி செய்கிறார், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், எப்படியும் என்னிடத்தில் வந்து சேரப்போகிறாய்.
சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்பீதி தேயாச்சரே என்ற கடற்கரையில் சொன்னேன். சர்வதர்மான் பரித்தெஜ மாமேகம் சரணம் வர்ஜ அஹந்தா சர்வபாபேபியோ மோக்ஷிஷ்யாமி மாசுச்சஹா என்று அந்த கிருஷ்ணாவதாரத்தில் சொல்லியிருக்கிறேன். மாவுபேத்தி புனர்ஜென்ம துக்காலய மசாஸ்வரம் என்பதாக என்னை அடைந்தவன் மறுபடியும் நரகானுபவத்தை அடைவது இல்லை, ஏன் பிரகிருதி மண்டலத்தை அடைவது இல்லை, அவன் வைகுண்டவாசத்தில் பரமசௌக்கியமாக இருக்கப் போகிறான் என்பதாக நான் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு நிறுத்தில் சரணாதி செய்துவிட்டால் அதன் பின்னர் சரியான சமயத்தில் நான் அவனை அழைத்துச் செல்கிறேன். இதற்கெல்லாம் விவரணங்கள் அதிகம் உள்ளன. அதில் துயமர்த்தானுசந்தானேன சகசதைவம் பக்தா அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ அஸ்துதே தயைவ சர்வம் சம்பத்ஸ்யதே. நீ எதையெல்லாம் என்னிடத்தில் பிரார்த்திக்கிறாயோ அந்த பிரார்த்தனைகள் உனக்கு சித்திக்கும். என்ன பிரார்த்தனை? இதோ இந்த அடியார்கள், இந்த அடியார்கள் குழாங்களுடன் கூடியிருக்க வேண்டும், கழிக்க வேண்டும், பெருமானே உனக்கு கைங்கரியங்கள் செய்ய வேண்டும், உன்னுடைய நித்தியோத்சவ பக்ஷோத்சவ மாசோத்சவ சம்பத்சரோத்சவாதிகளை எல்லாம் பார்த்து பார்த்து அனுபவித்து ஆனந்தப்பட வேண்டும். இதுதானே அஸ்துதே. ரங்கநாதன் வாய் திறந்து பேசின வார்த்தை எல்லாம் உனக்கு சித்திக்கும் அப்பா, ஏன் கவலைப்படுகிறாய்? என்னென்ன அபிருச்சியோ என்ன அபிலாஷைகள் உண்டோ அந்த அபிலாஷைகள் மொத்தமும் நான் பூர்த்தி செய்கிறேன். நீ இங்கு இருக்கும் காலபர்யந்தம் என்ன துயமர்த்தானுசந்தானேன சக சதைவம் பக்தா. துயமந்திரத்தினுடைய அர்த்தானுசந்தானம், துயமந்திரத்தை சொன்னால் போறாது. அன்பர்களே மறுபடியும் வலியுறுத்தி செல்கிறேன், இந்த துயமந்திரத்தை எல்லாம் ஆச்சாரியரிடத்தில் சென்று உபதேசம் பெற்று ஜபிக்க வேண்டும். ஆச்சாரியிடத்தில் சென்று அதனுடைய உபதேசங்களை பெற்று நாம் சொல்ல வேண்டும். துயமர்த்தானுசந்தானேன அர்த்தத்தை அனுசந்தித்துக் கொண்டு சக சதைவம் பக்தா, வேறு பொழுதுபோக்கே கிடையாது. வாய் திறந்தால் எப்பொழுதும் அந்த துயமந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சொல்லித்தான் பாருங்களேன் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் தெரியுமா? அது உண்மையிலே ஆனந்தத்தை விளைவிக்கக்கூடியது. அதெல்லாம் அனுபவித்து அந்த பெரியோர்களுடைய அனுபவத்தை பார்த்து அவர்களுடன் நாம் இருக்கும் பொழுது அவர்களுடைய அனுஷ்டானத்தை பார்த்தால் தான் தெரியும். துயம் அர்த்தானுசந்தானேன சக சதைவம் பக்தா, சக அர்த்தானுசந்தானேன சக, அந்த அர்த்தத்துடன் கூடியதாக சதா ஏவம் பக்தா, சதா எப்பொழுதும் அதை சொல்லிக்கொண்டே இருந்தால் எங்கே இருக்க வேண்டும்? அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ பூலோக வைகுண்ட க்ஷேத்திரம். இரண்டு புறமும் காவிரி சுழித்து விடுவது விரஜாநதியை போன்றதான க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தின் பெருமையை எல்லாம் நாம் எங்கே உணர்கிறோம்? அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகாத்தியத்தை எங்கே உணர்கிறோம் சுவாமி? நம்மால் முடிந்த அளவிற்கு அந்த க்ஷேத்திரத்தை மாசுபடுத்தி விட்டுத்தான் வருகிறோம். பொல்யூட் என்கிறோம் அல்லவா ஆங்கிலத்தில். விரஜாநதியினாலே சூழப்பட்டதான வைகுண்டத்தை போன்றது பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்க க்ஷேத்திரம். அந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் ஒரு நாள் வசிப்பதற்கு தனக்கு வாழ்வு கிடைத்தால் போரும் என்பதாகத்தான் பெரியோர்கள் அதற்காக காத்திருக்கிறார்கள், தவம் செய்கிறார்கள். ஒரு வேளையாவது அந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் வசிக்க மாட்டேனா, ஸ்ரீரங்கநாதனை சேவிக்க மாட்டேனா? பட்டர் போன்றதான பெரியோர்கள், பராசர பட்டர்கள் போன்ற பெரியோர்கள், நஜாது பீதாமிருத மூர்ச்சிதானாம் நாகோபசாம் நந்தன வாட்டிகாஷு ரங்கேஸ்வரத்வத் புறமாசிரிதானாம் ரத்யாசுனாம் அந்நதமோ பவயமே ரங்கநாதா. இன்பமரும் செல்வமும் எவ்வரசம் யான் வேண்டன் எங்கேயோ சொர்க்காதி லோகங்களில் அரம்பயர்கள் ரம்பை மேனகை ஊர்வசி திரோத்தமை இவர்களையெல்லாம் பார்த்துக்கொண்டு பல்லளித்துக் கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை. ரங்கேஸ்வர தொத்புரம் ஆசிரிதானாம் ரத்யாசுனாம் அந்நதமோ பவயமே ரங்கநாதா. உன்னுடைய இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் சப்த பிராகாரத்தின் நடுவில் எங்கையாவது ஒரு இடத்தில் ஒரு தெருநாயாக பிறந்தால் போருமானது என்று சொல்கிறார். ஒரு தெருநாயாக நான் பிறந்தேனே ஆனால் அது கூட போறோம். ஏன், நாயாக பிறந்தால் உனக்கு என்ன புரியும்? நாய் ஜென்மாவில் உனக்கு ரங்கநாதனுடைய பெருமையை தெரியுமா? எனக்கு தெரியாது சுவாமி, ஆனால் என் ரங்கநாதனுக்கு நான் யார் என்று தெரியுமே. ஏதோ ஒரு முறையில் ஏதோ ஒரு சமயத்தில் ஒரு புறப்பாடு கண்டுகொள்ளக்கூடியதான் அந்த பெருமாள் என்னை கடாட்சிப்பானே, அந்த கடாட்சம் அவனுடைய அனுகிரகம், அதை இழந்து விட்டு நான் எங்கேயோ சொர்க்கத்தில் போய் இருந்து கொண்டு என்ன பிரயோஜனம்? இப்படித்தான் பெரியோர்கள் அந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தினுடைய வாசம் அதன் வசித்தலின் பெருமையை சொல்கிறார்கள். குலசேகர ஆழ்வார் குஷ்யதேயஸ்ய நகரே ரங்க யாத்ரா தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். குஷ்யதே யஸ்ய நகரே ரங்க யாத்ரா தினே தினே. எவருடையதான அந்த க்ஷேத்திரத்தில் ஸ்ரீரங்கத்திற்கு செல்ல வேண்டும், ஸ்ரீரங்கத்திற்கு செல்ல வேண்டும் என்னும் ஒலி ஒலித்துக் கொண்டே இருக்கிறதே என்பதாக குரு பரம்பரை.
அதுபோன்று தான் அந்த ஸ்ரீரங்கத்தின் பெருமையை நாம் உணர வேண்டும் அல்லவா. தற்பொழுது ரங்கநாதன் சொன்ன வாக்கியம், அத்திர துவயமர்த்தானுசந்தானேன சக சதைவம் பக்தா அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ. கவலையே படாத, உனக்கு ஒரு குறையும் இல்லை. இந்த திருவரங்க திருவுக்கு ஒரு விதமான குறையும் வரப்போவது இல்லை. ஸ்ரீமன் நக ஸ்ரீரங்க ஸ்ரீயமனுபத்ரவாம் அனுதினம் சம்வர்தயா. ஸ்ரீமன் நக ஸ்ரீரங்க ஸ்ரீயமனுபத்ரவாம் அனுதினம் சம்வர்தயா என்ற பின்னாளில், ஹே ரங்கநாதா, இந்த திருவரங்க திருவை பொலிய வைத்துக் கொடு, இந்த திருவரங்க திருவை காப்பாற்றிக் கொடு, இந்த திருவரங்க திரு நித்யஸ்ரீ நித்தியமங்கலமாக எப்பொழுதும் விளங்க வேண்டும் என்பதை நீ ரட்சி, நீ அனுகிரகம் பண்ணு என்று பிரார்த்திக்கிறார்கள். அப்படி ரங்கநாதன் உயர்ந்ததான அந்த சரணாகதிக்கு எம்பெருமானாராம் சுவாமி ராமானுஜரிடத்தில் வார்த்தை பேசினான், மோட்சத்தை அவருக்கு அருளினான். அவருடைய சம்பந்தம் பெற்றவர்களுக்கும் மோட்சம் உறுதி என்பதை ரங்கநாதன் சொன்ன வார்த்தை. அப்படியானால் ராமானுஜ சம்பந்தத்தை நாம் பெறாமல் இந்த வாழ்க்கையை வீணடிக்கலாமா? ராமானுஜ சம்பந்தம் இல்லாமல் மறுபடியும் மறுபடியும் பிறந்து பிறந்து இந்த சம்சாரத்தில் துக்கத்தில் நாம் உழலாமா? யோசித்து பாருங்கள். உய்யும் ஒரே வழி உடையவர் திருவடி என்பதை உணர்ந்து நாம் இந்த சம்பிரதாயத்தின் சீர்மையை தொடர்ந்து அனுபவிக்கலாம்.